வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எஸ்ஆர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா பீட்டா ஃபிஷோட ட்ரைனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் பீட்டா ஃபிஷை எப்படி ட்ரெயின் பண்ணிங்கன்னா நீங்கள் சண்டேயில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் ஏற்கனவே ப்ளக்கட் பீட்டா ட்ரைனிங் டிப்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்களே. அதுலேயே எல்லா பேசிக்கான டிப்ஸும் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸையும் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலைன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ட்ரைனிங் வீடியோவில் நான் சொல்ல போகிற முதல் பாயிண்ட் என்னென்னா, நம்ம எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தப்பு, இனிமேல் அதை செய்யக்கூடாது. அதாவது நம்ம எல்லாருமே மிரர் ட்ரைனிங் பண்ணிகிட்ருப்போம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்ல வரேன், அதாவது நீங்கள் யாருமே மிரர் ட்ரைனிங் இனிமேல் பண்ணாதீங்க நண்பர்களே. ஏன்னா மிரர் ட்ரைனிங் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது அது கில்ஸை விரித்து கோவப்பட்டுக்கிட்டு போய் சண்டை போடும். பட் நீங்கள் ரியலாக ஃபைட்டில் விடும்போது அதோட மவுத்தையோ இல்லை அதோட ஹெட்டையோ யூஸ் பண்ணாது, அதோட டெய்லில் மட்டும்தான் யூஸ் பண்ணி அதை ஃபைட் பண்ணும். ஸோ இப்போவே இது 50% தோக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நண்பர்களே. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஃபைட் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஹெட்டையும் வாயையும் யூஸ் பண்ணலைன்னா என்ன பிரச்சனை வரும்ன்றது. செகண்ட் பாயிண்ட், ஃபுட் கன்செப்ஷன். இந்த ஃபுட் கன்செப்ஷனுங்கிறது நீங்கள் உங்கள் பீட்டா ஃபிஷுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ஃபிட் பண்ணுறீங்க அண்ட் எவ்வளோ ஃபீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் ஃபிட் பண்ணுறீங்க, காலைல ஒரு 4 பிள்ளட்டு, சாயந்தரம் ஒரு 4 பிள்ளட்டு, இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் தான் ஃபிட் பண்ணுறீங்க, ஒரு காலையிலேயே நான் ஒரு 10 பிள்ளட் போட்டுருவேன் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே பாதியை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களே. ஏன்னா நீங்கள் பேசிக்காக கொடுத்துட்டு இருக்கிறது வந்து அதுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இவ்வளோ சாப்பிட்றோங்கிறது. அது பாதியை குறையும் போது அதோட கோபம் வந்து அதிகமாகும் நண்பர்களே. ஸோ நீங்கள் ஃபைட்டு விடும்போது அதோட கோபத்தை வந்து அந்த ஆப்போனன்ட்கிட்ட அது ரொம்பவே வெளிக்காட்டும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் ஃபைட்டு விடும்போது நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். தேர்ட் பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்கள் பீட்டா ஃபிஷோட அக்ரஸிவ்னஸை அதிகப்படுத்துறதுக்காக இதை டார்க் பிளேஸில் வைக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேணாம்னு தான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் டார்க் பிளேஸில் வைக்கிறதுனால இதோட அக்ரஸிவ்னஸ் அதிகமாகும், பட் ஆக்டிவ்னஸ் குறையும் நண்பர்களே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நைட் டைமில் அது நைட்டில் இருந்துட்டும் பகலில் வந்துட்டு அது வெளிச்சத்தில் இருந்தாலே அது ஆக்டிவாக இருக்கும் நண்பர்களே. ஸோ இது ஆக்டிவாக இருந்ததுனாலே அக்ரஸிவ்னஸ் இது தானாகவே நம்ம வேறு வகையில் கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களே. எப்படி உங்கள் பீட்டா ஃபிஷுக்கு அக்ரஸிவ்னஸை அதிகப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் பீட்டா ஃபிஷை இன்னொரு பீட்டா ஃபிஷ் கூட ஒரு வார்ம் அப் மாதிரி வீக்லி ஒன்ஸு 2 நிமிஷம் ஃபைட்டுக்கு விடுங்க நண்பர்களே. அதாவது நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி விடும்போது அதோட அக்ரஸிவ்னஸ் அது ரொம்பவே அதிகமாகும். கில்ஸு பிரித்து ஆப்போனண்ட் அடிக்க போகும்போது அது வந்து ரொம்பவே கோவப்படும். பட் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் விடும்போது ஒவ்வொரு வாரமும் வேறு வேறு பீட்டா ஃபிஷ்ஷை தான் விடணும். ஒரே பீட்டா ஃபிஷ்ஷை விட்டிங்கன்னா அது வந்து நான் மிரர் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ ரொம்பவே பேசிக்கான டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இதோட அட்வான்ஸ்டு டிப்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளக்கட் பீட்டாவோட ட்ரைனிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.